அதுக்கடுத்தாக செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு வழக்கு. செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை அப்படின்றது நேற்றே நடைபெற்றது. செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் 46 முறைக்கு மேல நீதிமன்ற காவலுடைய எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓராண்டுக்கு மேல அவர் சிறையில் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நேற்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப மிக முக்கியமான ஒரு டவுட் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டது. என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை சில எவிடன்ஸை செந்தில் பாலாஜிக்கு எதிராக சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் 68 கோடி ரூபாய்க்கான பணப்பரிமாற்றம் சம்பந்தமான ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த ஆவணங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்றத செந்தில் பாலாஜி தரப்ப கேள்வி எழுப்புறாங்க. அதாவது, நாங்கள் பென் டிரைவ் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அந்த பென் டிரைவ் தான் ஆவணமாக ஆதாரமாக அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்படின்றது எங்கிருந்து வந்ததே எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு டவுட் எழுப்புறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அடிப்படை கைது அப்படின்றது அதை அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த செந்தில் பாலாஜி தொடர்பான இந்த ஆதாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி எழுப்பில்லை. அதுக்கு நேரடியான பதில் தருவதற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞரால் முடியல, அதனால் அவகாசம் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அது முக்கியமாக அந்த ஆவணம் அப்படின்றது அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கீயாக இருக்கும். ஒருவேளை அதுக்கு முறையான கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.